ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் விக்னேஸ்வர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சிவில் கோர்ட்டோட ஹைரார்க்கியை பற்றி சொன்னேன். இன்றைக்கி கிரிமினல் கோர்ட்டோட ஹைரார்க்கியை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் கிரிமினல் கோர்ட்டில் என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் இருக்கும், எந்தெந்த கேஸு எந்தெந்த இடத்துல வந்து ஃபைல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு ஆஸ் சிமிலர் டு தி சிவில் கோர்ட்டில் மாதிரி தான் கிரிமினல் கோர்ட்லேயும் வந்து கோர்ட் ஹைரார்க்கியில் எப்போ பார்த்தாலும் சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து ஃபஸ்ட், அதாவது ஃபஸ்ட் இன் த சென்ஸ் அதுதான் வந்து ஹையர் கோர்ட். அதுக்கு மேலே போக முடியாது. இப்போ அப்பீல்னு போனாலும் சுப்ரீம் கோர்ட் டிசிஷன்ஸை தான் வந்து ஹை கோர்ட்டோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி கிரிமினல் கோர்ட்டில் செஷன்ஸ் கோர்ட், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு பதிலாக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை செஷன்ஸ் கோர்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து கேசஸ் நடக்கும். அண்ட் அதுக்கான டிசிஷன்ஸ் வந்து ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கோ, ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஹைகோர்ட் கேசஸை செஷன்ஸ் கோர்ட் ஃபாலோ பண்ணும். சுப்ரீம் கோர்ட் கேசஸை வந்து ஹைகோர்ட் ஃபாலோ பண்ணும். அண்ட் சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹைகோர்ட்லேயும் சொல்லியிருக்கிற கேசஸ் தான் செஷன்ஸ் கோர்ட்லேயும் அதுக்கு கீழே உள்ள சப்ஆர்டினேட் கோர்ட்லேயும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் சிவில் கேசஸை பொறுத்த வரைக்கும் பெட்டிஷனர், அதாவது பிளைண்டிஃப் அண்ட் டிஃபெண்டன்ட், அதாவது ரெண்டு தரப்பு வாதி பிரதிவாதி அப்படி ரெண்டு பேர் இருப்பாங்க. அவங்க யாருன்னா பிளைண்டிஃப் அண்ட் டிஃபெண்டன்ட். சிவில் கோர்ட்டை சிவில் பொறுத்த வரைக்கும், சிவில் கேசஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் கிரிமினல் கேசஸை பொறுத்த வரைக்கும் பெட்டிஷனர் ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். பெட்டிஷனர்னா யார் ஃபஸ்ட்டு கேஸ், அதாவது பிளைண்டிஃப். நான் பிளைண்டிஃப்க்கு சொன்னது தான் வந்து பெட்டிஷனர் இருக்கும். ஆனால் என்ன, இங்கே வந்து நம்ம வந்து பிளைண்டிஃப்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவரை பெட்டிஷனர்னு சொல்கிறோம். டிஃபெண்டன்ட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக, அதாவது ஆப்போசிட் சைட் டிஃபெண்டன்ட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக யார் மேலே கேஸ் போடுறோமோ அவங்கள டிஃபெண்டன்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி டிஃபெண்டன்ட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவரை வந்து நம்ம ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கேயுமே வந்து ஒவ்வொரு கேஸுமே வந்து வேல்யூவேஷன் அமௌண்ட் பேசிஸ்லேயும், அவங்க பண்ணியிருக்கிற தப்பு என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பேசிஸ்லேயும் தான் வந்து கேஸ் வந்து எந்த கோர்ட்டில் நம்ம வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படின்றத யோசிப்பாங்க. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் இதை உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் இது போக இன்னும் வரப்போகிற வீடியோஸில் இதே மாதிரி சில தகவல்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுக்குள்ள